வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். நமக்கு பிடிச்ச ஒரு நடிகரை பற்றி, இல்லை ஒரு அரசியல்வாதியை பற்றி, இல்லை ஒரு விளையாட்டு வீரரை பற்றி யாராவது புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்பே ஏற்பட்ட வரிசையில் வர்ற ஒருத்தர் தான் நடிகர் விஜய் அவர்கள். எங்கே பார்த்தாலும் லியோ வைபா இருக்குல்ல. இந்த நேரத்தில் நடிகர் விஜய் அவர்களை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். நடிகர் விஜய் அவர்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு, உலகம் முழுக்க ஃபேன்ஸ் அப்படி கட்டி போட்டு வச்சுருக்காருனா சாதாரண பயணமே கிடையாதுங்க. இது இவர் நடிக்க வந்தப்போ இந்த மூஞ்சில் எந்த இடத்துல நடிக்க வருது, டைரக்டர் பையனாக இருந்தால் ஈஸியாக வாய்ப்பு கிடச்சிரும் ஆனால் நடிக்க முடியாது அப்படின்னு பல விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணவர் தான் விஜய் அவர்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பேர் உச்சியில் நின்றுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு அரசியலில் எந்தளவுக்கு வரவேற்பு கிடைக்க போகுது, இல்லைனா பெருசாக சோபிக்க முடியாமல் போகுது. அதெல்லாம் அந்த களம், அந்த ஃபீல்டு வேறு. ஆனால் சினிமா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் தவிர்க்க முடியாத ஆகச்சிறந்த கலைஞனாக இப்போ வரைக்கும் டாப்பில் நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஏற்பட்ட நம்ம விஜய் அவர்கள் இருக்காங்களே, இவர் சார்ந்து இவரோடு பணியாற்றிய அனுபவங்களை சில பிரபலங்கள் நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதை அவங்க சொல்ல நீங்கள் முழுக்க முழுக்க கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு விஜய் ஃபேனுக்குமே ஒரு கூஸ்பம் மூமெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வைப் என்ஜாய் பண்ணுறீங்களா? என்ஜாய் பண்ணுங்கள். பத்திரிகையில் நெகட்டிவாக யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சார்ந்து, உங்களோட திரையுலக நண்பர்கள் இருப்பாள் அவங்கள சார்ந்து எழுதுறாங்க அப்படின்னா என் ஃப்ரெண்ட் அப்படிலாம் இல்லை, என்னப்பா தப்பாக எழுதிட்டேங்க, இது போல் நீங்கள் அதிருப்தி அடைஞ்சது உண்டா? ஒரு பெரிய பத்திரிகை பேர் சொல்ல விரும்பலை. என்னுடைய நண்பன் விஜயை பற்றி முதல்ல ஆரம்பத்தில் ரொம்ப மனசு காயப்படுற மாதிரி எழுதுனாங்க. அப்போ நாங்கள்லாம் என்ன சொன்னோன்னா அதே பத்திரிகை அட்டப்படத்தில் உன்னை பெரிய சூப்பர் ஸ்டாராக எழுதுவாங்கன்னு அதுவும் நடந்துச்சு. நண்பனுடைய ரோல் விஜய் சார் கூட அவ்வளோ நெருக்கம் நம்மளுக்கு. நண்பன் தானே, இப்போ வரைக்கும் பேசுறீங்களா சார்? பேசுவோமே. அந்த கில்லி படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிங்களே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். அந்த அதில் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா விஜய் வந்தவுடனே ஸ்பாட்டில் என்ன இன்றைக்கி எவ்வளோ பேன் எடுத்தான்னு கேட்பாப்புல, தலையிலேருந்து முடி இவ்வளோ தூரம் இல்லைப்பா வளர்த்தோம் இல்லை, அந்த ரெண்டு பின்னல் போகிறதுக்குள்ளே அது எனக்கு ஒரு ஹேர்ட்ரெஸர் ஷூட்டிங் ஸ்பாட்டில், அந்த அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு 700 ரூபாய் சம்பளம் என் தலைமுடிக்கு. அவங்க அது அழகாக வருகிறி பின்னெல்லாம் போட்டு அந்த எனக்குன்னு தனியாக டேபிள் இதில் சேரில் உட்காந்துருப்பேன், எண்ணெயெல்லாம் தடவி அதை முன்னாடி இங்கே வந்து கொஞ்சம் பிளேடு எடுத்து ஷேவ் பண்ணுவோம், ஃப்ரண்ட்லாம் ஷேவ்லாம் பண்ணி அப்புறம் அந்த அந்த கம்பி வச்சு நட்டோன்னா நிற்பார் அவர் அந்த பின்னல் அந்த கெட்ட போகிறோம், இங்கே கொஞ்சம் முடி தொங்கணும், கண்டினியூட்டின்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது முந்தா நாள் என்ன செய்யணும் அது மறுநாள் எடுப்பாங்க, ரெண்டுத்துக்கும் மாறக்கூடாது. அந்த மாதிரி வந்தவொன்னே என்ன இன்றைக்கி எவ்வளோ பேனு, தலை குத்துனியா இல்லை ஷாம்பு போட்டியா, இதே தான் வேலை. ரொம்ப ஜாலியாக போவோம், நான் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம். டேக்குன்னு வரும்போது அப்படியே அவர் அந்த கேரக்டராக மாறிடுவார், நான் நிறையா மாறிடுவேன். காம்படிஷன் ரொம்ப டைட்டாக நடிப்போம், விட்டே கொடுக்க மாட்டோம். ஃப்ரேமுக்குள்ளே போயிட்டால் அந்த ரோல் தான். உங்கள்கிட்ட பழகிறதுல எப்படி சார் விஜய் சார்? உலகமாக குவைட்டு குவைட்டு சைலண்ட்டாக இருப்பார், அவ்வளோதான், சைலண்ட், வேறு ஒன்றும் இல்லை வார்த்தை. அவர் கோபப்படுற தருணங்கள் நேரில் பார்த்தோம் வருமே. ஆ, ஸ்டேக் அப்போ ரொம்ப சத்தம் போட்டுருந்தாங்க, இப்போ நான் சொல்லியா ஒரே சவுண்டாக இருக்கேன், அந்த மாதிரி கோவம்லாம் வரும் சார். அதே போல் ஒவ்வொரு ஹீரோவும் ஒவ்வொரு மாதிரி கதை கேட்பாங்க. ஒரு சில மாஸ் ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாலண்டியராக எனக்கு இந்த சீன் வைங்க, ரஜினி சாரே எடுத்துக்கோங்களேன், ரசிகர்களுக்கு இந்த சீன் வச்சா பிடிக்காத வைங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குவாப்பில். நீங்கள் திருப்பாச்சி கதை சொன்னப்போ விஜய் சார் அவர்கள் ஏதாவது வாலண்டியராக கேட்டாரா எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு? இல்லை இல்லை, அவர் ஃபஸ்ட்டு கதை ஓகேன்ட்டார், ப்ராஜெக்டும் போயிடுச்சு. போய்கிட்டு இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது விஜய் சாருக்கு கதை பண்ணல இல்லை, ம் திடீர்னு போய் உட்கார வச்சதானே, அப்போ கமிஷன் கதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கதையில் விஜய் சார் நடிக்கிறாரு, இந்த படத்தில் விஜய் சார் தான் ஹீரோ அப்படின்னு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி விஜய் சார் நினச்சி கதை ஓட ஓடும்போது நிறைய விஷயங்கள் நானே மாற்றிட்டேன். அதாவது அவராக கேட்கல கேட்கல என்ன அவர் வந்து கதை நல்லா இருக்குது பண்ண முடியாரோ. இப்போ நானாக வந்து இப்போ ஓகே இப்போ பெரிய ஹீரோ அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃபேன்ஸுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு எனக்காக கதை பண்ணிக்கிட்டேன். இப்போ விஜய் சாருக்கு ஹீரோ பண்ணுறாங்க போது அப்போ நான் அவர் ஃபேன்ஸையும் கனெக்ட் பண்ணணும், அப்போ கனெக்ட் பண்ணி தான் கதை பண்ணால் தான் ஃபேன்ஸுக்கு நிறைவாகும். அப்போ அந்த வேலையை தான் அதுக்கப்புறம் ஆரம்பித்தேன். ஓ ஃபேன்ஸுக்கு நான் வந்து விஜய் ரசிகராக உள்ள எனக்குள்ளே விஜய் சார் உட்கார வச்சுக்கிட்டு எங்கே எங்கே கேர் பண்ணணும். அதனால இப்போ ஓப்பனிங் சாங் இல்லை, நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் அதெல்லாம் சாங்லாம் இல்லை. இப்போ விஜய் சாருக்காக தான் திருப்பி அந்த அருவா இது இது பண்ணுறது, பழுக்கு காய்ச்சிறது, வீடில் சாணம் வைக்கிறது, இதெல்லாம் காட்சிகள் இருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் விஜய் சார் கமிட் ஆனதுக்கப்புறம் பண்ண விஷயங்கள் தான். அது மாதிரி சந்தனம் சார்கிட்ட சொல்லும்போது முகந்தரியாகவும் ஃபைட் பண்ணுறப்பல அவ்வளோதான், ஆனால் அதுக்கப்புறம் பண்ணும்போது தான் நான் சந்தன சந்தன பற்றி ஹைலைட்டாக பேசப்பிடிச்சு. அதுக்கப்புறம் சந்தனம் பூசி அந்த உபுதி குங்குமம் வச்சுட்டு அந்த ஆக்ரோஷமாக கொடுத்துருமா, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுனேன். கிளைமேக்ஸ் மொத்த ரோடு நடிக்கிறாங்கல்ல, அது வந்து நான் ரிஜிஸ்டர் சொல்லும்போது இல்லை, எப்படி பாம்பரவி ஒரு வியூகம் வச்சு அழிப்பார், பட்டாசு பால் ஒரு வியூகம் அமைச்சு அழிப்பார், அதே மாதிரி
சனீசகடையும் ஒரு விநியோகம் வச்சு அழிச்சிருவார். இதுதான் என்ன முடிச்சது விஜய் சார் பண்ணுறாரு அப்படிங்கும் போது கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கணும், ஹெவியாக இருக்கணும் அப்படிங்கும் போது தான் இதுக்கு 3 ரவுடி மொத்த ரவுடி அழிச்சிருவோம் அப்படி தான் நம்ம கிளைமேக்ஸ் வந்து அந்த அந்த வியூ ஆயிடுச்சேன். மொத்த ரவுடியும் வர வழிச்சு அடிக்கிறது விஷயம் இது பண்ணி வச்சாச்சு. பண்ணி வச்சுட்டு அப்புறம் திருப்பி சார்ட்ட சார் திரும்ப விட என்ன ஷூட்டிங் ஒரு 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 மாதம் போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சொல்லணும் அப்போ கேட்டுங்க சார் சில மாற்றங்கள் பண்ணியிருக்கோம் கேட்டலாம் திருப்பி சொல்கிறேன். ஃபஸ்ட் ரவுண்ட் சொல்லி திருப்பி ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நான் ஷூட்டிங் போகிற முன்னாடி சொல்லும்போது ஏன்னா அதுக்கு அது கடையில் 2 கில்லி முடிச்சுட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு மதுரை படம் அது அப்போ தான் முடிஞ்சு லாஸ்ட்டு போஸ்ட் ப்ரெஷர் போயிட்டுருக்கு. அப்போ கதை கேட்டு அவரே 3-4 மாதம் ஆச்சுல திருப்பி சொல்லி திருப்பி ஏற்றணும் உள்ள அப்படிங்கிறத தான் ஓகே வாங்கன்ட்டார். இப்போ நான் கதை சொல்கிறேன் கதை சொல்லி இப்போ மாற்றத்தோடு கதை சொல்கிறேன் இன்னும் மாற்ற சொல்லலை அவர்கிட்ட எல்லாம் கேட்டுக்காரு எல்லாம் கேட்டு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக சொன்னார் முதல்ல இப்படி இருந்துச்சுல இப்படி மாற்றிருக்கல இந்த சீன் இப்படி மாற்றிருக்கல கிளைமேக்ஸு இது இப்படி மாற்றிருக்கல. ஆமாம் சார் எங்கெங்கே மாற்றம் இருந்துச்சோ மனுஷன் 4-5 மாதம் கழிச்சு கதை கேட்குறாப்புல கரெக்டாக சொன்னாப்புல ஞாபக சக்தி. அப்போ சார் ஞாபக சக்திங்களா சார் ஈடுபாடு உங்களுக்கு ஒரு விஷயத்தில் இன்வால்வ்மெண்ட் இருந்தால் தான் அது அது ஞாபக சக்திங்கிற பேரில் பதிவாகும். நம்ம ஏதோ கதை கேட்டோம் ஓகே பிடிச்சி சம்பளம் பேசிட்டோம் அப்படின்னா அது பதிவாகுது. ஓகே ஓகே இப்போ போங்க இப்போ பார்க்கலாம் போயிடுவாங்க ஆனால் கரெக்டாக எதாவது மாற்றணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு கரெக்டாக சொன்னார். அப்போ நான் வந்துட்டேன் மனுஷன் வெற்றிக்கு இதுதான் காரணம் சும்மா ஒரு ஒப்புக்கு கதையாக்காமல் அதை உள்வாங்கி இத்தனை மாதம் கழிச்சு அவர் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்காங்க. அப்போ நான் வந்துட்டேன் ஓகே சார். வே ஹீரோஸை பற்றிலாம் பேசுகிறப்ப சினிமாவில் ஹீரோஸாக இருக்க ஒருவர் பற்றியும் நிறைய பேர் பேட்டி கொடுப்பாங்களா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா சார் ரொம்ப சாஃப்ட்டு சார் ரொம்ப மென்மையானவர் யார்கிட்டே கோபமே பட மாட்டார் அதுதான் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்லேயே பார்த்துருக்கோம் விஜய் சார் எந்தளவு கோவப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் எல்லாமே அந்த வீடியோ வெளியே வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறப்ப விஜய் சார் கோவப்பட்டிருக்காரா? இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் எதுவுமே அவர் கோவப்பட்டது அவர் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியும் போகிறதும் தெரியாது ஆனால் கோவக்கிற மனுஷன். ஆ ஆமாம் நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்க? ஆமாம். ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ண முடியுமா? சிவகாசி அவுட்டோர் ஷூட்டிங் அவுட்டோர் ஷூட்டிங்கில் வந்து அப்போ ஏதோ பத்திரிக்கை இன்டர்வியூக்கு வந்துருக்காங்க அவங்களுக்கு வந்தவங்க இன்டர்வியூ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அடுத்து பத்திரிக்கையில் இன்டர்வியூவோடு பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் அந்த அரசியல் சம்மந்தமெல்லாம் போஸ்டர் ஒட்டிந்தோம்ல இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து இப்போ பிரகாஷ்ராஜ் எலெக்ஷன் பேனர் வச்சுருப்போம் அதை எடுத்து அப்புறம் ஆப்போசிட்டில் தங்கச்சி கட்டி நிற்கும் இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து இவங்க போய் கதை அடி இப்போ இப்போ கதையாக இருக்கும் போல இருக்கு அரசியல்வாதிக்கு அரசியல் கதை அவர் எடுத்து விஜய் சார் நிற்கிறாரு அவங்க 20 எழுதுவாங்களே இதை பிடிச்சி எழுதிட்டாங்க பத்திரிக்கை படிச்சு விட்டு என்னென்ன ஸ்பாட்டுக்கு வந்தாங்க போயிட்டு இருந்தாங்க கதையை போய் லீக் பண்ணுறாங்களே இப்போ நம்ம இங்கே ஷூட்டிங் ஸ்பாட் உள்ளதெல்லாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்கன்னு ஒரு அப்புறம் புக்கை இப்போ படித்தார் இவ்வளோ தனியாக போயிட்டார் சுற்றி இப்போ தள்ளி போனால் தள்ளி போனால் அவங்க அப்பாட்ட பேசுகிறார். அப்போ தான் அப்போ தான் பார்த்தேன் அவ்வளோ சவுண்டு என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படி சரியாக கேளுங்க நீங்கள் அப்படின்னு அந்த ஒரு அந்த கோவத்தை அப்போதான் பார்த்தேன் பிடிச்சி ஏறிட்டார். சரி ஓகே என்னடா அது அப்படின்ட்டு நான் கண்டுக்கல சரி நம்ம இன்னும் கேட்க முடியாதுல்ல சரி எனக்கு எனக்கு தெரியாது இந்த பேச தெரிஞ்சு வச்சு தான் பேசுறாரு நானும் படித்து எனக்கு கோவம் இருந்துச்சு இந்த வந்தாங்க பேட்டியில் பேட்டி போயிருக்கலாமே நீ ஸ்பாட்டில் இல்லை அங்கங்கே சிலர்கிட்ட நடிப்பாங்கள்ல அவங்ககிட்ட பேச்சை கொடுத்து கேட்டு அங்கே உள்ள நினச்சி இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிலாம் போட்டாங்க. அது அந்த கோவம் வந்துச்சுக்க ஒரு அதுதான் அதுதான் பார்க்க அதனால் பார்த்த கோவம் அதுதான். அதுக்கப்புறம் நான் இப்போ வந்தோடனே சரி கொஞ்சம் டைம் விட்டு சாப்பிட்டு கூப்பிடுவோம் அப்படின்னா லைட் ரெடியாக இருக்குது நல்லா அப்புறம் வந்தார் அப்புறம் கஷ்டம் கூப்பிட்டு கேட்டார் ரெடியான்ட்டு எப்படி ரெடி சார் அப்போ கூப்பிடல அப்படிங்கிறார் அப்புறம் ரெடியாக எனக்கு கூட முடியல ரெடி சார் இருந்தோம் ஆனால் ஸ்பாட் அடுத்து காமெடிஸ் எடுத்துக்கிறோம் அதாவது சொல்லவும் பயமாக இருக்குது. ஆமாம் கொஞ்சம் லேட்டாக போக முடியல. ஆமாம் அவரே வந்து என்ன ரெடி ரெடின்னு அப்போ கூப்பிடுன்ட்டு வந்துட்டார். அதுக்கடுத்து எங்கள் காமெடி சீன் பண்ணுறது அவர் இங்கே கோவப்பட்டதுக்கும் அடுத்து பார்த்தா இவர் பண்ணுற ஹியூமர் சீன்ஸுக்கும் டோட்டல் வேறுபாடு அதான் கேட்ட மாதிரி கோவப்பட்டது ஒன்று தான் ஒன்று தான். உங்கள் மேலே கோவப்பட்டிருக்காரு சார்? ஏன் மேலே கோவம் ஒரு அதிருப்தி கூட நம்மளும் கோவம் நம்ம உங்களுக்கு காட்டாம கூட வந்துருக்கலாம் இது ஒன்றா ஒத்துக்கிற மாதிரி இருக்குது சார். ஆமாம் ஆனால் கோவப்பட்டோம் எங்கிட்ட நேரம் காட்டினதில்ல. சூப்பர் சார் சூப்பர் சார். அந்த நடிகர் விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். விஜய் அப்படின்ற பேரை கேட்டதுமே உங்கள் நினைவுக்கு வர்ற விஷயம் தன்னடக்கம் உழைப்பு அவருடைய சின்சியாரிட்டி
இது மூணு வந்து அவர் அவர் வந்து ரொம்ப தெரியலாம் தகவல. நீங்கள் தூரமாக இருந்தால் அவர் பார்த்தீங்கனாலே, வேடிக்கை பார்த்தீங்கனாலே இந்த விஷயம் உங்கள் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும் அவரோட. ஏன்னா அவர் அதிகமாக பேச மாட்டார், இந்த பேச்சில் காமிக்கிறவர் இல்லை. அந்த அந்த ஒர்க்கில் வந்து சாதிச்சு காமிப்பாங்க தெரியுமா, அதில் வந்து அவர் அவர்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் பெரிய அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்னால் அதுதான். அவர்கிட்ட நான் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய சாங்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அவரை பார்த்ததில் தெரிஞ்சது வந்து இன்னும் இவர் வந்து சைலண்ட்டாகவே இருக்கிறாரு, ஒருவேளை பயமாக கான்ஷியஸாக இருக்கிறாரா பயப்படுறாரம்பதா, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் கட் பண்ணி போய் மானிட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் என்ன பண்ணணும், எந்த இடத்துல எந்த நேரத்தில் பண்ணணும் கரெக்டாக. அதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ஷார்ட்டில் காமிச்சிடுவார். மற்ற நேரத்தில் அப்படியே நீங்கள் விஷ் பண்ணிங்கன்னா கூட அப்படி இருப்பார், எனர்ஜி வேஸ்டே பண்ண மாட்டார். எனர்ஜி வேஸ்ட் இல்லை, எங்கே கரெக்டாக கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துட்டு காமிடுவார். ஆக்சுவலாக விஜய் சார் வந்து அதிகமாக அப்ரிஷியேட் பண்ணுவார்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு விஷயத்தை நல்லா பண்ணுறாங்கன்னா கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவார்னு. அதுபோல் நீங்கள் எதாவது ஒரு அப்ரிசியேஷன் அவர்கிட்ட வாங்கியிருக்கீங்களா? எல்லா அசிஸ்டன்ஸ்க்கும் நல்லா என்கரேஜ் பண்ணுவார். ஐயோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, அவர் ராஜு மாஸ்டர்கிட்ட போனால் நோபல் பாய் தான் அசிஸ்டண்ட்டாக இருப்பார், ஷோபி மாஸ்டர்கிட்ட போனால் நான் அசிஸ்டண்ட்டாக இருப்பேன், ஸ்ரீதர் மாஸ்டர்கிட்ட இருந்து கூட இருந்து கூட நான் அசிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஹீரோஸ் வந்து எப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ அதுலேயே போயிடுவாங்க, எந்த ஸ்டெப் பண்ணாலும் அவங்களுடைய ஸ்டைல்லையே போயிடுவாங்க. விஜய் சார் என்ன பண்ணுவார்னா, ராஜு மாஸ்டர்கிட்ட போனால் அவரோட டைமிங் அவரோட பாடி லாங்குவேஜ் அப்படியே அடாப்ட் பண்ணுவார் மாஸ்டர்கிட்டேருந்தோ இல்லை நோபல் மாஸ்டர்கிட்டேருந்தோ. ஷோபி மாஸ்டர்கிட்ட போனால் ஷோபி மாஸ்டர்கிட்ட இருக்கிற பாடி லாங்குவேஜோ இல்லை அந்த அசிஸ்டன்ட் சொல்கிற ஸ்டெப்பு பாடி லாங்குவேஜும் அதை அப்படியே அடாப்ட் பண்ணுவார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால தான் அவருடைய ஸ்டைல் வந்து எல்லா சாங்லேயும் ஒரே மாதிரி இருக்காது. அந்த கொரியோகிராஃபருடைய என்ன வேணுமோ அதை கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு அதை சூப்பராக பண்ணுவார். அந்த மாதிரி ஆக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவில் யாருமே கிடையாது அந்த மாதிரி. பிறகு அதே போல் எல்லா டான்ஸ் மூவ்மெண்ட்டையும் நம்ம ஈஸின்னு சொல்லிட முடியாது. ஆஸ் அ டான்ஸராக உங்களுக்கு நல்லா தெரியும் இது ஈஸியாக ஆடலாம், பட் இது டைமிங் மிஸ் ஆகும், கொஞ்சம் இன்ஜுரி கூட வாய்ப்பு இருக்குது, அதுபோல் கஷ்டமான மூவ்மெண்ட் இதுபோல் உங்களுக்கு தெரியும். இது போல் நீங்கள் விஜய் சார் கூட ஒர்க் பண்ணதுலையே இது கஷ்டமான பாட்டில் கஷ்டமான மூமெண்ட்டுப்பா, ஆனால் இந்த மனுஷன் அசால்ட்டாக ஆட்டு போட்டிருப்பா அப்படின்னா எந்த ஒரு பாட்டில் சொல்லுவீங்க? இது வரைக்கும் நான் பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சு மற்ற யாரும் பண்ண முடியாது. அது பண்ணால் கண்டிப்பாக ஆங்கிள் இன்ஜுரிலாம் வேறு யாருக்காக இருந்தாலும் ஆகும். எல்லா புகழும் இறைவனுக்கு இருக்குல்ல, அது பண்ணுறதெல்லாம் அது சி ஏஜ்ன்னு ஒன்று இருக்குது. ஹீரோஸ்லாம் வந்து அதை மெனக்கிடணும் இல்லையா, அதை மெனக்கிட்டு பண்ணுறது வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க யாரும். அவர் அது எடுக்கிறாருன்னா அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. அந்த மாதிரி தெலுங்குல ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தாங்க, அந்த ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ண பிரேம் ரக்ஷித் மாஸ்டர் கார்ல அவர் தான் அது கொரியோகிராஃபி தெலுங்குல பண்ணாங்க. அதில் கொஞ்சம் ஸ்லைடாகி பண்ணாங்க, அது வந்து ஃப்ளோரில் பண்ணாங்க செட்டுக்குள்ளே, அதில் கொஞ்சம் கம்ஃபர்ட் வச்சு பண்ணலாம். இவர் பண்ணது வந்து அந்த சோழவரம் ரேஸ் கோர்ஸில் அந்த தார் ரோட்டில் பண்ணார். ஸோ அதெல்லாம் வந்து ரியலி இம்பாசிபிள், அது ரொம்ப கஷ்டம் பண்ணுறது. அந்த முட்டி போட்டு பண்ணுற ஸ்டெப்பு அதான், அது வேற அந்த பாட்டில் ஒரு தடவை மட்டும் வராது. இப்போ மற்ற நடிகர்களுக்கு கொரியோகிராஃப் பண்ணுறதுக்கு இந்த கொரியோகிராஃபர்ஸ் ஆயத்தமாகறாங்களா ரெடி ஆகிறாங்களா, அதுக்கும் நாளைக்கு விஜய் சாரோட பாட்டுப்பா இதுக்கு எதனா நம்ம பண்ணணும், அவரை வச்சு நம்ம என்னென்னமோ பண்ணலாம், எல்லா வித்தையும் கற்றுக்கிட்டதெல்லாம் மொத்தமாக கொட்டலாம், இது போல் நினச்சிக்கிட்டு கொரியோகிராஃபர் மெனக்கட்டுறது உண்டா விஜய் சாரோட பாடல்களுக்கு பண்ணுறப்ப மட்டும்? அந்த வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நிறைய பேர் அது ஒரு லிஸ்ட்டு இருக்காங்க, அவங்களாம் வந்து இறங்கிடுவாங்க கோதால. அதை விட வேறு என்னங்க, அவர் தாங்க இருக்கிறதுலே வந்து பயங்கர இந்த ரேஸில் ஓடுற ஒரே குதிரை அவர் தான். டான்ஸுன்னு சொன்னாலே எல்லோரும் யாரை கேட்டாலும் விஜய் சார் தான் சொல்லுவாங்க. விஜய் சாரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து கேட்குறேன், அவருக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில் பிடிச்ச ஒரு கொரியோகிராஃபரும் யார் பேர்? ராஜு சுந்தரம் மாஸ்டரும் ஷோபி மாஸ்டரும் ரெண்டு பேர் தான். இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக பிடிக்க காரணம், நீங்கள் ஷோபி மாஸ்டர் சொல்லியாச்சான்னு சொல்லிட்டீங்க, ராஜு மாஸ்டர் எதுக்காக ஒரு அந்தளவு பிடிக்கும்? சரி, அந்த டைமில் நான் டான்ஸராக அசிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருக்கிற டைமில் அவர் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப படிஸ் ரெண்டு பேரும். ஸோ இவர் இல்லைனா இவர் படம்னா ராஜமாஸ்டர் கண்டிப்பாக அவர் தான் இருப்பார். அங்கே அந்த நான் அந்த ஏரா வந்து எப்படின்னா 98-99 2010 வரைக்கும் எல்லா சாங்குமே ராஜமாஸ்டர் தான், எல்லா சாங்குமே 2007 வரைக்கும் நினைக்கிறேன் எல்லா சாங்குமே ராஜமாஸ்டர் தான், எல்லாமே ஹிட்டு. அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா ஹிட்டு, ஒரு ஆடியோவே நல்லா இல்லைன்னா கூட அந்த சாங் ஹிட் ஆகும். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன், டெரர் காம்பினேஷன் அது. ஆமாம், ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா அது மாதிரி ராஜு மாஸ்டர் ஒரு சில பேரோட மிங்கில் ஆயிட்டாருன்னா அந்த டீம் வந்து 100% ஹிட் ஆகும். விஜய் சாரோட குருவி படத்தில் நீங்கள் நடிச்சிருந்தீங்க. ஆமாம், அதில் அங்கங்கே உங்கள் முகத்தை தெளிவாக பார்க்க முடிச்சு டைலாக்கும் வேற இருந்துச்சு படத்தில். விஜய் சார் கூட நடித்த அந்த அனுபவம் எப்படி சார் இருந்துச்சு? விஜய் சார் கூட நான் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண படம் வந்து சுக்ரன், அவங்க அப்பா படம்.
எஸ்எஸ்சி சார் படம். அதில் வந்து ஆடிஷன் போயிட்டுருக்கு, நான் போகிறேன். ஒரு கேரக்டருக்காக அவங்க பேசியிருக்காங்க, அது ஏதோ கேரக்டர் வரலையே என்னன்னு சொல்லி தெரில. அப்புறம் அவர் எஸ்எஸ் சார்க்கு நான் ஓகே, ஃபிசிக் வைஸ் ஓகே, ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்துருங்க ஓகேனா. அங்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டோம், ஏவிஎம்மில் தான் ஷூட்டிங்கு. அவர் விஜய் சார் வராரு, விஜய் சார் அப்போ தான் ஃபஸ்ட்டு நேரில் நான் வந்து பார்க்குறேன். நான் வந்து இன்ஸ்பெக்டர் கேரக்டர், எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து கான்ஸ்டபுளாக பண்ணுறாரு, ஒரு விஜய் சார் வந்து ஒரு லாயர் கேரக்டர். எங்கள் மூணு பேருக்குள்ளார டைலாக் போயிட்டுருக்கு. சீன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, கவுண்டர் டைலாகு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். டேக்குக்கு முன்னாடி பார்ப்பாங்க இல்லையா, ரிகர்சல் பார்ப்பாங்க இல்லையா, அது பேர் மானிட்டர் ஒன்று நாங்கள், அது போயிட்டுருக்கு. நான் டைலாக் அவர் எம்எஸ் பாஸ்கர் சார் என்னென்னா கண்டென்ட், அவங்க எப்பயுமே கொஞ்சம் ஹியூமர் பேசுகிறவங்க என்ன அப்படின்னா எங்கே முடிப்பாங்கன்னு தெரில, ஆனால் கண்டென்ட் கரெக்டாக சொல்லிவிடுவாங்க, இது இந்த விஷயந்தான்றதை கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. எனக்கு என்னென்னா அந்த சீனில் நான் நியூ கம்மர் இல்லையா, அந்த டைலாக் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என் டைலாக் நான் வெயிட் பண்ணுறேன். இவர் முடிச்சுட்டு என் டைலாக் முடிஞ்சிடுச்சுப்பா நீ பேசுப்பா அப்படின்றாரு. இல்லைண்ணா சீனில் இது இந்த டைலாக்ல தான் நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்குன்னா இந்த விஷயத்த சொல்கிறீங்களா, அப்படியே நீ பிடிச்சிட வேண்டியதானே அப்படின்றாரு. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலையே. சரி ஒன் மோர் ரிகர்சல் பார்த்துருவோன்னா, ஒன் மோர் போகும்போதும் அப்போது அவர் ஃபஸ்ட்டு செகண்ட் டேக்கில் ஒர்க் பண்ணார் இல்லையா, அங்கே முடிக்கல வேறு இதுலேயே முடிக்கிறாரு. இல்லைண்ணா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல முடிச்சிங்க, இப்போது ஒரு வேறு முடியும், நீங்கள் எங்கே முடிக்கிறீங்கனே தெரியல, அப்போ தான் என்னால் எடுக்க முடியும் அப்படின்னும் போது விஜய் சார் கூட இருக்கிறார் அந்த சீனில், நாங்கள் மூணு பேர் தான். அவர் புரிஞ்சுக்கிட்டார், அவர் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாரு இல்லை நீங்கள் எங்கே முடிக்கிறீங்களோ நீங்கள் சொல்கிறீங்களோ அங்கே முடிச்சிடுங்க, அப்போ தான் அவர் எடுப்பார், அவருக்கு தகுந்த மாதிரி அது சீனில் என்ன இருக்கோ அதே நீங்கள் பேசிடுங்க. உண்மையாகவே வேற யாராவது இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா அவரை மாற்றிட்டு வேற ஒருத்தரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அது புரிஞ்சிக்கிட்டு, பட் அவர் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அந்த சில விஷயங்கள். ஏன்னா அந்த படம் ஃபுல்லாக நான் அவர் கூட தான் ட்ராவல் பண்ணியிருப்பேன், விஜய் சார் கூட தான் வந்து நிறைய சீன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பேன். அந்த ஃபஸ்ட்டு அந்த மீட்டிங்கே பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மதிப்பு வந்துடுச்சு ஒரு ஆர்டிஸ்ட்டை. பட் நான் இப்போ நடிக்கும்போது சின்ன புதுக்கு நியூ கமர்ஸ் எல்லாம் வந்தால் நான் இதை ஃபாலோ பண்ணிக்குவேன், ஏன்னா அவர் எனக்கு வந்து பண்ணதை அதுதான் உண்மையான விஷயம். நம்ம வந்து நம்ம மற்றவங்க மூலம் கிட்டேருந்து நம்ம உதவி வாங்கும்போது அந்த உதவியை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அது விஜய் சார்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம். சூப்பர் சார் படத்தில் ஆக்சுவலாக விஜய் சார் அதிகமாக பேச மாட்டார், சுற்றி இருக்க எல்லாரையும் பேச வச்சுட்டு அவர் ஜாலியாக உட்காந்து கேட்டு ரசிப்பார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், இது ஸ்பாட்டில் நடக்குமா? விஜய் சார் வந்து விஜய் சார் கூட நான் வந்து குருவி ஒர்க் பண்ண போய் எப்படின்னா அவர்கிட்ட அன்வான்ட் ஸ்பீச் இருக்காது, தேவையில்லாத அந்த அரட்டை அந்த விஷயங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த ஸ்பாட்டில் இருக்காது. ஷார்ட் வருவார், முடிஞ்ச உடனே அவர் ரூமோ இல்லை கேரவனோ அங்கே போயிடுவார். ஆனால் ஒர்க் வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருப்பார் அவர், அந்த ஒரு லீடு கேரக்டரு ஒரு ஸ்டார் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார். எத்தனை பேர் இருக்காங்களோ ஆர்டிஸ்ட் அத்தனை பேர் கூட மிங்கிள் ஆகிட்டு நாங்கள் ஒரு வாட்டி டைலாக் பார்த்துக்கலாம், ஒன்றுக்கு நாலு வாட்டி ரிகர்சல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேக் போவாங்க. அதெல்லாம் வந்து அன்புடியபுள் வாலண்டியாக வந்துடும் சார், நம்ம ஒரு வாட்டி ரிகர்சல் பார்த்துக்குவாங்க சார். நான் சொல்கிறது வந்து குருவி டைமில், அப்போது வந்து நம்ம ரெட்ஜைன் மூவிஸ் நம்ம உதயநிதி சார் தான் ப்ரொடியூசரு, அதெல்லாம் ஸ்பாட்லலாம் வருவாங்க. அது வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருக்கும். விஜய் சாரோட டான்ஸை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேங்க. அதுதான் அது வேறு மாதிரி ஒரு பொறாமையாக இருக்கும். அதெல்லாம் பார்க்க புது புது ஸ்டெப்ஸாக கொண்டு வருவாங்க, அதுவும் யாரும் பண்ண முடியாத ஸ்டெப்ஸை ஈஸியாக பண்ணிட்டு போவாங்க.